நாளை காலை 10 மணிக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஃபுட் சேஃப்டி டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ் டிஓஸ் கூட்டம் ஒன்றை நாளை கூட்டியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இருந்து டிடி மாவட்ட சுகாதார அலுவலர்கள் கூட்டத்தையும் நாளை கூட்டியிருக்கிறோம். ஓமந்தூராரில் நடைபெறவிருக்கிற அந்த கூட்டத்தில் குட்காவுக்கான அந்த தடை, சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தால் விலக்கி போடப்பட்ட அந்த தடைக்கு இப்பொழுது விலக்கு கிடைத்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எடுத்த அதிதீவிர நடவடிக்கைகள், குட்கா பான்பராக் போன்ற இந்த போதை வஸ்துக்களால் இளைய சமுதாயம் சீரழிகிறது என்பதை உணர்ந்து இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தின் வாயிலாக இதற்கு தடை கிடைத்த போதும் மேல்முறையீடு செய்து அந்த தடையை உடைத்தெறிந்து இன்றைக்கு மீண்டும் குட்கா பான்பராக் போன்ற போதை வஸ்துக்கள் விற்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த ஒரு மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கை எடுத்தார்கள். இதை இன்னமும் நீங்கள் சொன்னதைப் போல எந்தெந்த வகைகளில், ஏற்கனவே இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2013 பழக்கம் இருக்கிறது அதிகாரிகளுக்கு, இது போய் தடை செய்யப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்வது, நடவடிக்கை எடுப்பது என்று. ஆனாலும் கூட கடந்த அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு நன்றாக தெரியும், தடை செய்யப்பட்ட இந்த குட்கா பான்பராக் போன்ற பொருட்கள் தாராளமாக கிடைக்கிறது என்று சட்டமன்றத்தில் சொன்னால் சபாநாயகரும் சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சரும் அந்த முதல்வரும் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் அவர்களே எதிர்க்கட்சியின் தலைவராக இருந்தபோது என் உள்ளிட்ட ஒரு 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையில் மிக தாராளமாக குட்கா கிடைக்கிறது, பான்பராக் கிடைக்கிறது, எந்த கடையில் போனாலும் கிடைக்கிறது, இதோ ஆதாரம் என்று எடுத்து காட்டினோம். எங்கே கிடைத்தது என்று கேட்டு அந்த கடை மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக 21 சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவியை பறிப்பதற்குத்தான் அன்றைய நிர்வாகம் முயற்சி எடுத்தது. ஆனால் திமுகவை பொறுத்தவரை, இந்த ஆட்சியை பொறுத்தவரை அப்படி இருக்காது. எங்கே இருக்கிறது என்று தெரிந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கும் கூட ஏதாவது தகவல் கிடைத்தால் நீங்கள் சொன்னால் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். சொல்பவருடைய பெயரை ரகசியம் காப்போம்.